எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆர்கனைசேஷன் வீடியோ. ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது பொருட்கள் நீட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம ஒவ்வொரு தடவையும் பொருட்களை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாகவும் இருக்கும். இன்றைக்கி ஒரு 5 வகையான ஆர்கனைசேஷன் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். திஸ் இஸ் ஜாய் அண்ட் வெல்கம் டு டேஸ்ட் வித் ஜாய். இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹேண்ட்பேக்கை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறது தான். எல்லாரோட ஹேண்ட்பேக்லயும் முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு பொருள் கேஷ் வைக்கக்கூடிய பர்ஸ் தான். ஹேண்ட்பேக் பெருசோ சின்னதோ எப்படி இருந்தாலும் கண்டிப்பா ஒரு பர்ஸ் எல்லாருடைய பேக்லயும் இருக்கும். எல்லாருடைய பர்ஸ்லயுமே கண்டிப்பா இருக்கக்கூடிய சில விஷயங்களை பார்க்கலாம். எல்லா பர்ஸ்லயுமே சேஞ்ச் போட்டு வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன பவுச் கண்டிப்பா இருக்கும். கையில சேஞ்ச் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணும்போது எக்ஸாக்ட் பில் என்னவோ அதை நம்ம கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். எப்ப வெளியில போனாலும் தேவையான அளவுக்கு கொஞ்சமா கேஷ் வச்சுக்கிறதும் நல்லது. அதுக்கப்புறம் கார்ட் எல்லாம் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு பவுச்சும் நம்மளுக்கு கடையில கிடைக்கும். அதையுமே வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இந்த பவுச்சில் நம்மளுடைய டிரைவிங் லைசன்ஸ், பான் கார்டு, ஏடிஎம் கார்டு எல்லாத்தையுமே சேஃபா வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன நோட்புக்கோ இல்ல கொஞ்சம் பேப்பர்ஸோ வச்சுக்கலாம். பழைய நோட்புக்ல இருக்கக்கூடிய பேப்பர்ஸை கிழிச்சு கூட இந்த மாதிரி ஸ்டேப்லர் போட்டு நம்ம பர்ஸ்ல வச்சுக்கலாம். வெளியே இருக்கும்போது நமக்கு ஏதாவது நோட் பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு பென்னும் வச்சுக்கிறது நல்லது. பேங்குக்குலாம் போகும்போது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னோட பர்ஸ்ல எப்பவுமே ரெண்டு ஹேர் பின்னும் வச்சிருப்பேன். சில வீடுகளில் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது பூ வேணும்னு கேட்டா போற வழியில வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிருவாங்க. இந்த மாதிரி போற வழியில பூ வாங்கி வச்சுட்டு போற ஹேபிட் இருக்கிறவங்களுக்கு பர்ஸ்ல எப்பவுமே ஹேர் பின் இருக்கிறது நல்லது. இவ்வளோ திங்ஸையும் பர்ஸ்ல வச்சாலும் பர்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு ஹேண்ட்பேக் நமக்கு தேவைப்படும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஹேண்ட்பேக் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா டூ வீலர்ல போறவங்களுக்கு இந்த மாதிரி கிராஸ் பாடி பேக் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே வசதியா இருக்கும். பர்ஸையும் இந்த பேக்குள்ளவே வச்சிடலாம். சிலருக்கு வெளியில எங்கேயுமே தண்ணி குடிக்கிற ஹேபிட் இருக்காது. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டிலாவது பேக்ல வச்சு எடுத்துட்டு போகலாம். வெளியே இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஜிப்ல மொபைல் போனை வச்சுக்கலாம். சைட் ஜிப்ல வைக்கும்போது போன் வந்துச்சுன்னா எடுத்து பேசுறதுக்கு வசதியா இருக்கும். இது போக வேற என்னென்னலாம் ஹேண்ட்பேக்ல வச்சுக்கலாம் அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஜிங்க் கிளீன் பண்ணக்கூடிய ஐட்டம் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். ஜிங்க் கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி 3 கம்பார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு பேஸ்கட் தான் யூஸ் பண்ண போறேன். நீளமா இருக்கக்கூடிய இந்த பகுதியில ஜிங்க் கிளீன் பண்ற பிரஷ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்பை வைப் பண்ணக்கூடிய ஒரு வைப்பரையும் இதுல வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பார்ட்ல பாத்திரம் விளக்கக்கூடிய கிளீனிங் சோப்பை ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறம் பாத்திரம் விளக்கக்கூடிய ஸ்க்ரப்பரையும் இதுல அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். ஸ்க்ரப்பரை பொறுத்த வரைக்கும் வாரத்துல 1 நாளாவது மாத்திடுறது தான் நல்லது. கிச்சன்ல சமைக்கும் போது டஸ்ட்பின்ல போடுறதுக்கு முன்னாடி வேஸ்ட் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டவ்வும் கவுண்டர் டாப்பும் துடைக்கிறதுக்காக வேஸ்ட் துணியும் கொஞ்சம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஜிங்குக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ஒரே பாக்ஸ்ல போட்டு வைக்கும் போது பாக்குறதுக்கும் நீட்டா இருக்கும், எடுத்து யூஸ் பண்றதுக்கும் வசதியா இருக்கும். இந்த லிஸ்ட்ல 3வதா நம்ம பார்க்க போறது குப்பையா இருக்கக்கூடிய டிராவை டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய டிராவா மாத்தி வச்சுக்கலாம். பொதுவா வீட்டுல ஒரு டிரா இருக்கு அப்படின்னா நம்ம வெளியில தெரியக்கூடிய எல்லா பொருட்களையுமே அதுலயே போட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிருவோம். தேவையில்லாத பொருளா இருந்தா கூட அந்த டைமுக்கு கண்ணுல பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கு அப்படிங்கறதுக்காக தூக்கி அந்த டிராக்குள்ள தூக்கி போட்டுருவோம். ஆனா நமக்கு ஏதாவது முக்கியமான பொருள் தேவைப்படும் போது டிரால இருந்து தேடி எடுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால ஃப்ரீயா இருக்கும்போது டிரால உள்ள பொருட்கள் எல்லாத்தையுமே வெளியில எடுத்துட்டு அதை நீட்டா நல்லா தொடச்சிட்டு ஒவ்வொரு பொருளுக்குமே தனித்தனியா ஒரு கம்பார்ட்மெண்ட் பாக்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். ஸ்டேஷனரி திங்ஸை பொறுத்த வரைக்கும் வீட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பொருள் கிடைக்கும். டேபிளா இருக்கலாம், டேபிள் டிராயரா இருக்கலாம், இல்ல ஷெல்ஃபா இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பொருட்களை போட்டு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி அங்கங்க இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே ஒரே டிராயர்ல நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். ஸ்டேஷனரி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு மொபைல் வாங்கும் போது கிடைக்கக்கூடிய இந்த பாக்ஸையே நான் ஆர்கனைசரா யூஸ் பண்ணிருக்கேன். ஸ்டேஷனரி பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பொருட்களா நிறையவே பொருட்கள் இருக்கும். அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸா நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்குமே தனித்தனியா ஒரு பாக்ஸ் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது பொருட்கள் அவ்வளவு சீக்கிரத்துல மிஸ் ஆகாது, ஈஸியா நம்ம எடுத்து யூஸ் பண்ணவும் முடியும். இந்த மாதிரி தனித்தனியா அரேஞ்ச் பண்ணி வைக்கும் போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிட்டு திருப்பி அதே இடத்துல வச்சிருவோம். எக்ஸாம்பிளுக்கு கலர் பென்சில்லாம் இருந்துச்சுன்னா அதை தனி பாக்ஸ்ல போட்டு வைக்கலாம். ஸ்கெட்ச் இருந்துச்சுன்னா அதையும் தனி பாக்ஸ்ல போட்டு வைக்கலாம். ஒரே மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களை ஒரே பாக்ஸ்ல போட்டு வைக்கலாம். இந்த மாதிரி நீட்டா ஆர்கனைஸ்டோட இருக்கும்போது ஒரு பொருளை எடுக்கிறவங்க திருப்பி அதே இடத்துல கொண்டு வைக்கணும்னு அவங்களுக்கும் தோணும். இது ஸ்டேஷனரிக்கு மட்டும் இல்லாம எந்த பொருளா இருந்தாலும் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணலாம். வீட்டுல பல வேலைகளை செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி உட்காந்து நம்மளால கிளீன் பண்ணிட்டு இருக்க முடியாது. டிரா ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த நாள் நம்ம டிராவை கிளீன் பண்ற வேலையை மட்டும் பார்க்கலாம்.
இந்த மாதிரி பர்டிகுலர் ஒரு வேலையை ஒரு நாள் செய்யும் போது கம்ப்ளீட்டா அந்த வேலையை நீட்டா செஞ்சு முடிச்சிடலாம். வீட்டுல எந்த இடம் ரொம்பவே குப்பையா இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்றோமோ அந்த இடத்த கிளீன் பண்றதுக்காக ஒரு நாளை நம்ம ஸ்பெண்ட் பண்ணி வேலை செய்யும் போது அந்த இடம் ரொம்பவே பெர்ஃபெக்டா நீட் ஆயிரும். முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப ஆர்கனைஸ் பண்ணதுக்கு அப்புறம் டிரா எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்களே பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போறது டோர்ல கூட சில திங்ஸை நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஹூக்ஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். முக்கியமான பொருட்களா இருந்தா பெட்ரூம் டோர்ல ஸ்டோர் பண்ணலாம். அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களா இருந்தா ஹால் டோர்ல கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹூக்ஸ் எல்லாம் டோருக்கு பின்னாடி நம்ம மாட்டி வைக்கும் போது அதுல நம்ம தேவையான சில பொருட்களை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். வெயிட்லெஸ் பொருளா தொங்க போறதா இருந்தா இந்த மாதிரி சின்ன ஹூக்ஸை பயன்படுத்தலாம். இதே கொஞ்சம் வெயிட்டான பொருட்களை தொங்கப்படணும் அப்படின்னா கொஞ்சம் பெருசா இருக்கக்கூடிய ஹூக்ஸை பயன்படுத்தலாம். நம்ம டெய்லி எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய பெல்ட், ஐடென்டி கார்டு, ஹேண்ட்பேக் இந்த மாதிரி பொருட்களை இதில் நம்ம தொங்க விட்டுக்கலாம். பெல்ட், ஐடென்டி கார்டுலாம் பொறுத்த வரைக்கும் பசங்க அடிக்கடி மிஸ் பண்ணிட்டு தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம் தான். இந்த மாதிரி மிஸ் ஆகக்கூடிய பொருட்களை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்தது கடைசியா நம்ம பார்க்க போறது டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். நிறைய லீஃப் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு ஃபைல் வாங்கிட்டோம்னா நமக்கிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இதுலயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய லீஃப் இருக்கும்போது எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த ஃபைல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லீஃப்லயுமே ஒவ்வொரு நோட் எழுதி வைக்கிற மாதிரி ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. எந்த லீஃப்ல என்ன வைக்க போறோமோ அதை ஒரு பேப்பர்ல எழுதி இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிடலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்சனோட ஐடென்டி கார்டு எல்லாத்தையுமே ஒரே லீஃப்ல போட்டு வைக்கலாம். ஐடென்டி கார்டு ஆகட்டும், பான் கார்டு ஆகட்டும், இல்ல டிரைவிங் லைசன்ஸ், இது எல்லாத்தையுமே ஒரே லீஃப்ல போட்டு வச்சுக்கலாம். எல்லா ஐடென்டி கார்டுக்கும் ஒரு ஜெராக்ஸும் எடுத்து இது கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மேக்ஸிமம் எல்லா இடத்துலயுமே நம்ம ஜெராக்ஸ் தான் கொடுக்க வேண்டியது வரும். அதனால ஒவ்வொரு ஐடென்டி கார்டுக்கும் ஒரு 5 ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஒரிஜினல் கார்டு எடுத்துட்டு வெளியில அடிக்கடி கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்காது. அப்புறம் எல்லாரோட பர்த் சர்டிபிகேட்டையும் ஒரு லீஃப்ல போட்டு வைக்கலாம். எல்லாரோட கம்யூனிட்டி சர்டிபிகேட்டையும் ஒரு லீஃப்ல போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டிசி மார்க்ஷீட்டுக்கு எல்லாம் தனியா ஒரு லீஃப் வச்சுக்கலாம். பாஸ்புக் போட்டோஸ் எல்லாம் கூட தனித்தனியா ஒரு லீஃப்ல போட்டு வச்சுக்கலாம். மெடிக்கல் ரிலேட்டடா ஏதாவது ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா கூட அதையும் ஒரு லீஃப்ல போட்டு வச்சுக்கலாம். இதெல்லாம் போக எக்ஸ்ட்ரா ஏதாவது சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் அதர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல்ல போட்டு வைக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது எப்போ என்ன டாக்குமெண்ட் தேவைப்பட்டாலும் ஈஸியா தேடாம எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் வர இந்த ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.